அக்காலத்திலே ஆமா இந்த காலத்திலே வெயிலா எப்படியா மழை பெய்யுது ராமனுடைய காலத்திலே அரசாட்சி நடந்துகிட்ட காலத்தில்
உன் மகனாகிய பரதன் ஆளாள வேண்டும், ராமன் காலாள வேண்டும், வனவாசம் போனோம். ஆளாளின கைகை அளவை தசரத மன்னனிடத்திலே சொல்லுகிறாய். என்ன சொல்லுகிறாய்? என்னுடைய மைந்தனாகிய பரதன் காலா நாடாள வேண்டும். உங்களுடைய மைந்தனாகிய கோசலா தேவி பெற்ற மைந்தனாகிய கோலராமன் காடாள வேண்டும் என்று வரம் கேட்ட பிரகாரம் அன்னமணி சீதையோடு என் அரிராமச்சந்திர பூமதி ஆளவர் அந்த அந்த ராமன் லட்சுமணன் அன்னை மணி சீதையோடு ஒளிவிருக்கிற நேரத்தில் பெண்ணிலங்கையை ஆளுகின்றவன் தசகட ராவணேஸ்வரன். ஆமா, அந்த ராவணேஸ்வரனுடைய தங்கையாகிய சூர்மராயை ஆளவள் ஒரு நாள் நேரத்திலே அந்த ஆருணிய வனத்துக்கு வருகிறாள். வருகிறாள். இளைய பெருமாளாகிய லட்சுமணரை கண்டு ஆசை கொண்டாள். அந்த நேரத்தில் இளைய பெருமாளாகிய லட்சுமண பெருமாள் இத பொல்லாத தாடகையை தனத்தையும் மூர்க்கையும் அறுத்து மானவங்கம் செய்கிறான். இதை அறிந்த தாடகை அந்த சூர்பனையானவர் தன்னுடைய அண்ணனாகிய ராவணேஸ்வரனிடத்திலே கொண்டு சொல்ல அந்த ராவணேஸ்வரன் ஆங்கார கோபம் கொண்டு அந்த ஆருணிய வனத்திலே பர்வதாரை அழைத்திருக்கிறானே ராமன். ராவனுடைய தேவியாகிய சீதையானவரை சிறை மீட்டு சென்றார். சொல்கிறார், அந்த சிறை மீட்டு எங்கே கொண்டு சென்றார்? எந்த தென்னிலங்கை தன்னதி சங்காரம் செய்ய வேண்டும் என்றால் ஹரி ராமச்சந்திர பூபதி ஆனவர் அன்னமணி சீதையை காண்பதற்காக அந்த அனுமான் அங்கிதனோடு தென்னிலங்கைக்கு சென்று போர் புரிந்து அந்த ராவணேஸ்வரனை வென்று அந்த ராவணேஸ்வரன் படைகளை கொண்டு மறுபடியும் அயோத்தியபுரியிலே வந்து சீதமணியோடு அங்கே அரசாட்சி நடத்துகிறார். இப்படியாக நடத்துகின்ற நாளையில் என்ன என்ன காரணங்கள் பிரம்மகுலம் சத்திரியகுலம் வைசியர்குலம் சூத்திரகுலம் இந்த நான்கு வரலாற்றார்கள் ஆண்டு வருகிற அயோத்தியிலே ஆயிரம் நெருக்கல் இருக்குகிறது. அந்த ஆயிரம் நெருக்கலிலே அன்றன்று நடக்குகின்ற செய்திகளை ஆயிரம் தெருக்களுக்கும் ஆயிரம் தண்டு தலையார்கள் காவல். ஆமா, அது தினமும் அன்றன்றாக நடத்துகின்ற செய்திகளை ஹரிராமனிடத்திலே கொண்டு சொல்ல வேண்டும். அது சொல்லாவிட்டால் அந்த ஹரி ராமதோஷம் பிடிக்கும். இப்படி ஆகவே அது தினமும் நடக்கின்ற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ரசகர் குலத்திலே ஒரு சின்ன வழக்கு. என்ன வழக்கு? ரசகர் என்றவர்
मेरे
என்று ரசகர் குலத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள். யாரிடத்திலே? இந்த ரசகரிடத்திலே. அந்த நேரத்திலே ரசகன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த ராமன் வைத்து வாழ்ந்தாலும் வாழலாம். ஆமா. ஆனால் நான் ராமன் குலம் சூரிய குலம், எங்கள் ரசகர் குலமும் சந்திர குலம். ராமன் வைத்து வாழ்ந்தாலும் வாழலாம். நான் அடுத்த வீடு சென்றவளை அழைத்து வைத்து வாழ மாட்டேன். வண்ணாருடைய குலத்திற்கு வடுபட்டால் ஆகாது. மாற்றார் வீடு சென்றவளை மறுபடித்து வைத்து வாழ மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை யாரையா காதிலே கேட்ட? அந்த தண்டத்தலைவர்கள் காதிலே கேட்டு அரி ராமனிடத்திலே என்று சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தையை காதிலே கேட்டார் என் பெருமாள். அந்த அரிராம சந்திர பூமையார் அந்த வார்த்தை Thank you.
சிறந்தவள் சீதை. கற்பிலே சிறந்தவள், கற்பிலே சிறந்தவள் ஒருவனுக்கே ஒருத்தி என்றவள். ஆமா, இந்த அன்னமலை சீதையானவள் வால்மீகர் வனத்தே வந்த நேரத்தில் பட்ட மரங்கள் எல்லாம் பால் மரமாகிறது. பூ பூத்து செடி போய் நீச்சல் அப்படித்தானே இருக்கும். ஆமா, காய்க்காத மரங்கள்லாம் காய்த்து குலுங்குகிறது. அந்த வால்மீகர் வனத்திலே வால்மீகி ரிஷியானவர் இந்த அன்னமணி சீதையானவரை அந்த சீதையானவரை அழைத்துக் கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வருகிறார். அவளுக்கு பத்து மாதம் திங்கிறார். இந்த சீதையானவள் இடுப்புல ஒரு பிள்ளை இருக்கு, பிள்ளை வச்சிருக்கு, அங்க தொட்டில ஒரு பிள்ளை படுத்திருக்கு.
இந்த பிள்ளை முகமும் இந்த பிள்ளை முகமும் ஒரே முகமா தான் இருக்கு. ஆமா அந்த நேரத்தில் அந்த சீதையானவள் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிற? என்ன அதிசயமாக இருக்குகிறது, நம்ம பிள்ளை நம்மகிட்ட எல்லாம் இருக்கு. என் பிள்ளை என்ன இருக்க என் கக்கத்துல இருக்கு. அவன் தொட்டில கிடக்கூடிய பிள்ளை யாரு? கிடக்க பிள்ளை எங்க இருந்து வந்தது ஐயா? அந்த நேரத்தில் வால்மீகர் சொல்லுகிறார். என்ன சொல்லுறா? நீ எடுத்து செல்வதை நான் அறியவில்லை. ஆமா வன விலங்குகள் தான் உன் குழந்தையை அடித்து சென்றதோ என்று நினைத்து நினைத்து தெப்ப புள்ளிலே பிறந்தவர் இந்த குழந்தை பிள்ளையை. அதனால் இவனுக்கு குசலவன் என்ற திருநாமத்தை சூட்டி அந்த லபனும் குசலவனுமாக அந்த வால்மீகர் வனத்திலே எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் எல்லாம் நல்ல தம்பியாகிய பரத ஆழ்வாரை அழைத்தார்.
நம்முடைய அசுவம் எங்க சென்றதோ போய் பார்த்து வரையில தினமும் பயந்து வந்துருமே. ஆமா இன்னைக்கு போனது நேற்று மூணு நாள் ஆச்சு. ஆமா இன்னும் வரவில்லையே. அதை அறிந்து தெரிந்து வா என்று இளைய பெருமாளாகிய பரத ஆழ்வாரை அழைத்து சொல்லுகிறேன். இந்த பரத ஆழ்வார் தன்னுடைய சேனாதி சேனங்களோடு வன வனாந்தரம் கடந்து நாடு நகரை விட்டு குண்டு குமலி விட்டு அங்கே வருகிறார். வால்மீகர் வனத்திலே வந்து பார்க்கும் பொழுது இந்த அசுவத்தை கண்டார்கள். இந்த அசுவமானது அழைப்பதற்காக வருகிறார் வருகிறார். அந்த நேரத்திலே இரண்டு பாலர்களும் இவர்களை இந்த அசுவத்தை அவித்து விடுங்கள் என்ன எங்களோடு யுத்தம் செய்கிற என்று இரண்டு பாதைகளும் சொல்ல சொல்லுகிறார்கள். அந்த குசலவனும் லவனுமாக சேர்ந்து அந்த பரத ஆழ்வாரோடும் யுத்தம் செய்து அந்த பரத ஆழ்வாருடைய படைகள் எல்லாம் மூர்ச்சையாகிவிட்டது. எப்படி எப்படியா இந்த சத்தியானவள் அந்த சீதையானவள் ஒரு பாலத்தை கொடுத்த தொடுக்கிற எப்பேற்பட்ட மனம் தெரியுமா? எப்பேற்பட்ட முக்க வீர சக்தி பானம். இந்த உக்க வீர சக்தி பானத்தினால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது செய்ய முடியாது. ஏழு பதினாறு உலகமே இந்த உக்க வீர சக்தி பானத்துக்கு இணையே கிடையாது. ஆமாய்யா இந்த பரதாழ்வாருடைய படைகள் எல்லாம் மூர்ச்சையாகி விட்டது. இப்படி ஆகி அந்த அயோத்தி புரியலே வாழ்கின்றார். அந்த பரதாழ்வார் படைகள் மூர்ச்சையாகிவிட அந்த நல்ல நேரத்திலே இந்த பொட்டணத்திலே இருக்காங்க என்று
அவர்கள் மகிட முடியை தூக்கி வைத்து இந்த சீதை இடத்திலே சொல்லுகிறார் அனுமான் அந்த வார்த்தை அழகிய கருப்பன் அறி ராமச்சந்திர பூபதியான திருநாமத்தை கொடுத்து
என் மகனே கருபசாமியே நீ அவனை பூரோகம் சொல்ல வேண்டும் பூரோகம் சொன்னால் உன்னை போற்றுவார்கள் மாதிரி வேண்டிய வரங்கள் நின்னோ பாலகனாக அழகு கருப்பசாமி வீட்டு வருகின்றார்